ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் விக்கி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, மில்டா பவரில் ஒரு சூப்பரான ஹிடன் லொக்கேஷன் ஒன்று பார்க்க போகிறோம். இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா, நம்ம மில்டா பவர் வந்து நமக்கு ஃபைனல் ஜோனாக வந்ததுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கான்குவரர் புஷ் பண்ணுறவங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்டு இது மாதிரி மேக்மாவேல் ஊர்கிட்ட சொல்லுங்கள். மேக்மாவேல் உங்கள்கிட்ட வந்தோடனே நீங்கள் உங்களோட ஸ்பிரிட்டை லாக் பண்ணி விட்டுட்டிங்கன்னா, இதுக்குள்ளே நீங்கள் இந்த லொக்கேஷனுக்குள்ளே ஈஸியாகவே வந்துடலாம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, வெளியே வரவங்கள நீங்கள் ஈஸியாகவே நாக் பண்ணி கில் பண்ண முடியும். ஆனால் வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு உள்ளே இருக்க நீங்கள் தெரிய மாட்டீங்க. இதுலேருந்து நீங்கள் இந்த கீழே ஒரு சின்ன கேப் ஒன்று இருக்கும், இந்த கேப் வழியாக உள்ளே கூட நம்ம போயிடலாம். உள்ளே போனால் நம்ம மில்டா பவர் உள்ளே நடக்கிற ஃபைட்டை கூட ஈஸியாக நம்ம கீழே இருந்து பார்த்தீங்கன்னா, இந்த தரைக்கு கீழே ஒரு சின்ன கேப் இருக்குல்ல, இந்த கேப் கீழேருந்து நீங்கள் மேலே இருக்கவங்களும் ஈஸியாக நாக் பண்ணி கில் பண்ண முடியும். ஆனால் மேலே இருக்கவங்க பார்த்தீங்கன்னா, மேலேருந்து நேடோ மாலியோ எது தரமலை போட்டாலும் உங்களுக்கு எதுவும் ஆகாது, நீங்கள் கீழே வந்து சேஃப்டியாகவே இருக்கலாம். சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்டு வந்து நாக் அவுட் ஆனால், நீங்கள் கீழே உட்காந்துக்கிட்டே அவங்கள ஈஸியாக ரிவைவ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்டு வந்து மேலேருந்து ஒரு நேடு எனக்கு போடுவாப்பில், ஆனால் வந்து கீழே இருக்க எனக்கு வந்து எதுவுமே ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதே மாதிரி நீங்கள் மாலியோ நேடோ போனோன்னு ட்ரை பண்ணிங்கன்னா, அது தரைக்கு மேலே விழாது, தரைக்கு கீழே தான் விழும், நீங்கள் தான் எரிஞ்சு சாம்பலாக ஆவீங்க. இதுலேருந்து வெளியே வர்றது சிம்பிள் தான், மேலே அப்படியே அப் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக தரைக்குள்ளேருந்து பூதை மாதிரி வெளியே வந்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. கான்குவரர் புஷ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், போய் பாருங்கள். டாட்டா, பை பாய்.